எங்க போனாரு இந்த மனுஷன்? காலங்காத்தாலேருந்து ஆளையே காணோம். எங்க சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போய் உட்காந்து கிடக்க வேண்டியதானே? நேர நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது. எப்ப பாரு அந்த சுருட்டியே பிடிச்சிக்கிட்டு கிடந்தான். என்னத்துக்கு ஆவறது உடம்பு? இப்படி இருந்த மனுஷன் இப்ப உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கு முடியாத இந்த சுருட்டை பிடிச்சி எலும்பும் தொழுமா இழைச்சி போய் நிக்கிறாரு. என்ன ஒரு மாதிரி தலை சுத்துற போல இருக்கு. என்னங்க என்டி வள்ளியம்மா, இப்படியா நாடு வீட்டுல படுத்து தூங்குவாங்க? வள்ளி எழுந்துடி. வள்ளி வள்ளி என்னாச்சு? வள்ளி எழுந்துருமா? என்னமா ஆச்சு? ஐயோ கடவுளே, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. செங்கமலா செங்கமலா, இந்த வள்ளிமக்கா வள்ளிமக்கா. செங்கமலம், என்னாச்சுமா அவளுக்கு? அவளுக்கு என்னாச்சுமா? காலையில எழுந்து அம்மா வரைக்கும் போயிட்டு வந்தேன், வீட்டுள்ளார வந்து பாக்குறேன், இந்த மாதிரி உழுந்து கிடக்க. மாமா நீங்க அழுவாதீங்க மாமா, அக்காவுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் சிங்கமலம் அவ இன்னும் கண்ணு திறந்து பாக்கல? சிங்கமலம் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அடுத்து என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. என்ன பேச்சு மாமா பேசுறீங்க? இருங்க, அக்காவுக்கு ஒண்ணும் இருக்காது. வள்ளிமாக்கா வள்ளிமாக்கா. என்ன மாமா, அக்கா கண்ணு திறந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. செங்கமலம், அந்த வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு போலாமா? என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலமா. அம்மா வைத்தியர் அவங்க பொண்ணை பாக்குறதுக்கு நேத்துதான் மாமா ஊருக்கு போனாரு. ஊருக்கு புதுசா ஒரு கம்பவுண்டர் தம்பி வந்திருக்கானே, அவனை போய் கூப்பிட்டுட்டு வரட்டா? ஐயோ மாமா, அவர் ஆடு மாடுங்களுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறவர் மாமா. என்னமா பண்ணுவேன் நான், இப்ப நான் யார போய் பாப்பேன்? மாமா ஏதோ ஒரு வாரம் தான் எடுத்துருவாங்க மாமா. நாம அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு இட்ட பாத்துட்டு வந்துரும். இப்ப கொஞ்ச நாள் அக்கா வேற நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்குதுடி வலிக்குதுடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு மாமா. என்ன சொல்ற, இதெல்லாம் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லையே. மாமா அக்கா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மாமா. நீ சொன்ன தாங்க மாட்ட மாமா, அதனாலதான் சொல்லல. ஐயோ என்ன செங்கமலா, நீ சொல்லிருந்தனா ஆரம்பத்துல என்ன ஏதுன்னு பாத்துருக்கலாம்ல. மாமா தம்பிய ரெண்டு மூணு மாசமா எந்த தந்தியும் அனுப்பல, கையிலயும் சுத்தமா ரூபா இல்ல. நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க? மாமா ஏதோ ரூபா இருந்தா புரட்டி எடுத்துக்கிட்டு வாங்க மாமா, நம்ம அக்காவை கூப்பிட்டு போய் பாத்துட்டு வரலாம். செங்கமலம் நீ அக்கா கூடவே இருமா, நான் போய் யாருக்கிட்டயாவது ரூபா கேட்டு பாத்துட்டு வரேன். தோர ஐயா, தோர என்ன சித்தப்பா சொல்லுங்க, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்க சின்னமாவுக்கு என்னன்னு தெரியலையா? காலையில வீட்டுல மயங்கி கிடக்காயா, எழுப்ப எழுப்ப எழுந்திருக்க மாட்டேங்கிறான். அதான் அந்த டவுன் உள்ள இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போலான்னு பாக்குறேன், எதுவும் காசு இருந்தா கூடயா? கிழவிக்கு உடம்புக்கு முடியலையா? அதான் கிழவன் உப்பாரி வச்சுக்கிட்டு வரானா? இந்த கிழவியும் கிழவனும் மண்டையை போட்டதான் இவங்க கிட்ட இருக்கிற அந்த 5 ஏக்கர் நிலம் நமக்கு வரும். இவங்கள பணம் கொடுத்து நாம காப்பாத்தினா அடுத்து நமக்கு சொத்து வராமல்ல போயிடும். ஐயா இருந்தா கூடயா? ஐயா நான் திருப்பி தந்துடுறேன் ஐயா. ஒரு வேலைக்கு போகவும் துப்புல்ல, கண்ணும் தெரியல காதும் கேட்கல, வாங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் எங்க பாடுபட்டு நிக்கிறது? சித்தப்பா சுத்தமா 1 ரூபாய் கையில இல்ல சித்தப்பா, வெறும் ஆண்டியே உட்காந்துருக்கோம். நான் சித்திட்டா கூட என் நெத்தில நீங்க தான் காசு வைக்கணும்னா பாருங்களேன். ஏன் சித்தப்பா, வெளியூர்ல இருக்கிற உங்க மயம் உங்களுக்கு பணம் அனுப்பலையா? எப்ப கேட்டாலும் என் மயம் எனக்கு இருக்கான், எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன கவலைன்னு சொல்லுவீங்க? இல்லையா தோற, நான் வரேன். மயனை பத்தி கேட்டுட்டா போதும், உடனே கிளம்பிடுறது. நீயும் பொஞ்சாதியும் இல்லைனாதான் எங்களுக்கு சந்தோஷம். பணம் கொடுத்து உங்களை காப்பாத்தி நாங்க வாழ வைக்கிறதா? யாருக்கிட்ட? என்கிட்டயே வா, ஊர்ல ஒரு பையன் உனக்கெல்லாம் பணம் தர மாட்டான். இவன் காலில் விழுந்து பிச்சை எடுத்தாலும் 1 ரூபாய் உன் கண்ணில கட்ட மாட்டானுங்க. வந்துட்டாரு இப்பதான் வாசலுக்கு. யாரும் நமக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க. முதலாளி அம்மா கிட்டயாவது கேட்டு பாக்கும். அம்மா அம்மா, இந்த பிச்சைக்காரனுங்களுக்கு வேலையே இல்ல, காலங்கத்தாலே வந்துருவானுங்க. அம்மா நான் தாம்மா பள்ளி அம்மா புருஷன் முருகன். நீயா பிச்சைக்காரன் நினைச்சிட்டேன். சொல்லு சொல்லு, என்ன இம்புட்டு நேராவது உன் பொண்டாட்டிய வேலைக்கு காணும்? அம்மா அவளுக்கு உடம்புக்கு முடியலம்மா, காலங்காத்தாலே மயங்கி விழுந்துட்டா, என்னாச்சுன்னு தெரியல. என்னதே மயங்கி விழுந்துட்டாளா? அவளுக்கு முடியலனா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறது? பாவம் பார்த்து அவளை வேலைக்கு வச்ச மாதிரி எனக்கு நல்லா வேணும். அதுக்குதான் இந்த கிழக்கட்டையெல்லாம் வேலைக்கே வைக்கிறது இல்ல. ஆமா நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. அம்மா அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரியலம்மா, இன்னும் கண்ணை முடிச்சு பாக்கல. அம்மா அந்த டவுன்ல இருக்கிற ஆஸ்பத்திரி வர போவ, கைமாத்தா ஒரு 100 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்கம்மா. என்னது கைமாத்தா 100 ரூபாயா? அம்புட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு புருஷன பொண்டாட்டி எங்க ஊரு விட்டு ஓடலான்னு பாக்குறீங்க? முன்னாடியே உன் பொண்டாட்டி வாங்கின 50 ரூபாய் பணத்துக்கு இன்னும் வேலை செஞ்சு அடைக்கல, இதுல நீ வேற 100 ரூபாய் வந்து கேக்குறியா? 100 ரூபாய்னா அதோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? அம்மா கொஞ்சம் ஒத்தாசு பண்ணுங்கம்மா, பாவம் அவளால முடியலம்மா. முடியலன்னா நீங்களா ஏன் என் உயிரை வச்சுக்கிட்டு கிடக்கீங்க? எங்கயாவது பூச்சி மருந்தை வாங்கி குடிச்சுக்கிட்டு சாவ வேண்டியதானே? முதல்ல இடத்த காலி பண்ணு, நல்ல நாளும் அதுவும் வீட்டு வாசம் முன்னாடி வந்து நின்று அழுதுகிட்டு கிடக்க, உன் தரத்துல என்ன வந்து ஒட்டணுமா? போப்போ. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்காக இப்படி யாரையும் அவமானப்படுத்தாதீங்கம்மா. அத நீ எனக்கு சொல்லி தரியா? சரி ஏதோ அந்த வள்ளியம்மா என் வீட்டுல வேலை செய்யறான்றதாலதான் இம்புட்டு நேரம் உன்னை இங்க நிக்க வச்சு பேசுறேன்.
இல்லனா எப்பவோ உன்னால விரட்டி அடிச்சிருப்பேன். போயா. உன் மவன் தான் எங்கேயோ வெளியூர்ல இருந்து உனக்கு மணி ஆர்டர் அனுப்புறானாமே, அந்த பணமெல்லாம் என்ன பண்ண? மவன் அனுப்புற பணத்தெல்லாம் சாராயத்தை வாங்கி குடிச்சிடுறது. பாவம், அந்த பொம்பளைன்றதாலதான் இவ்வளவு நாள் உன்னைய வச்சு சோறு போடுறா. இதோ வேற ஒருத்தியா இருந்தா உன்னெல்லாம் எப்பவோ துரத்தி விட்டுருப்பா. ஐயோ, ஒரு முழுக்க யாருக்கிட்ட போய் பணம் கேட்டாலும் உன் மாமா பணம் அனுப்பலையா, உன் மாமா பணம் அனுப்பலையான்னு கேக்குறாங்களே. என் மாமா எங்க இருக்கான், என்ன பண்றான்னு தெரிஞ்சா நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? இந்த நேரம் அவன் எங்க கூட இருந்தா நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறோம்? அவன் இல்லாத பட்சத்தால தானே எல்லாரும் எங்களை இப்படி அவமானப்படுத்துறாங்க. இந்த முருகா கொஞ்சம் இல்ல முதலாளியா சொல்லுங்கய்யா. எங்க இவங்கிட்ட என்னங்க உங்களுக்கு பேச்சு? அலமேல பாவம் அவனே, அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து பணம் கேக்குறான், நீ என்னன்னா அப்படியே திருப்பி அனுப்புற. இவனுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு யார்கிட்ட போய் கேக்குறது, எங்க போய் நிக்கிறது? உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அட சும்மா இருக்கிறேன், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல்ல. முதலாளி, உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. முதலாளி, நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றேன். முதலாளி, நான் சாவர வர உங்க வீட்டுல ஒரு நாய் மாதிரி வேலை செஞ்சு உங்க கடனை அடைச்சிருவோம். முதலாளி, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நீ அவகிட்ட பணத்தை வாங்கிக்க. என்னங்க நீங்க சும்மா இனாமத்துக்கு எடுத்து கொடுக்க, இங்க என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்காங்க? வாழ வழி தெரியலன்னா இங்கே போய் சாவருது. இந்த வள்ளியும் முருகனும் இல்லன்னா இந்த உலகமே அழியவா போகுது. அலுமையில வாய மூடுன்ற முருகா, உங்ககிட்ட ஒரு செவலை கலை இருக்குதானே? ஆமாயா இருக்குதான். ஏதோ அந்த ஆட்டையும் மாட்டையும் வச்சுதான் நாங்க ரெண்டு பேரும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஐயா. சரி சரி, இந்த 100 ரூபாய் என்ன 300 ரூபாய் வாங்கிக்க, அந்த செவலை களையை என்கிட்ட கொடுத்துரு. முதலாளி ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த செவலை களையை என்கிட்ட விட்டுட்டு பணம் வாங்கிட்டு போ. இல்லையா வேணாம், எனக்கு உங்க பணமே வேணாம். என் பொண்டாட்டி அதை புள்ள மாதிரி வளர்க்குறாயா, அதை விட்டுட்டு அவளுக்கு உடம்பு பாக்குறதா? என் கொலைசாமியா அது? அதை வித்துதான் என் பொண்டாட்டி உயிரை காப்பாத்தணும்னா நானும் அவளும் எங்கேயாவது போய் சாவுறோம். முருகா உனக்கு அந்த காளை முக்கியமா இல்ல உன் பொண்டாட்டி உசுறு முக்கியமா? ஐயோ கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஒரு பக்கம் என் பொஞ்சாதி, இன்னொரு பக்கம் நான் ஆசையா வளர்த்த என் புள்ள. ரெண்டு பேர்ல யாரு முக்கியம்னு நான் எப்படி சொல்லுவேன்? மாடுதானயா, அது கொடுக்க நீ என்ன இப்படி மூக்கால் அழுவுற? ஆமா, உங்களுக்கு வேணா அது வெறும் மாடா தெரியல, ஆனா எனக்கு என் பொஞ்சாதிக்கும் என் புள்ள என் சாமி எல்லாமே அந்த மாடுதாமா. அதை வாங்கின பிறவுதான் எங்களுக்கு எங்க பையனே பிறந்த
அவன் பெத்த பிள்ளைதான் எங்களை கைவிட்டுட்டான். ஆனா புள்ள மாதிரி வளர்த்த என் செவலை அவன்தான் இப்ப என் பொஞ்சாதிய காப்பாத்த போறான். சரிங்கய்யா, சொன்ன மாதிரியே நான் காலைய கொண்டு விட்டுறேன். முதல்ல போய் மாட்டை ஓட்டிட்டு வா, அப்புறம் வந்து பணத்தை வாங்கிக்க. உன்னை நம்பி பணத்தை கொடுத்துட்டு நான் எங்க அலையறது? போ. அம்மா, என் பொஞ்சாதி ரொம்ப முடியாத கணக்காம்மா. நாங்க நிச்சயம் மாட்டை கொண்டு வந்து விட்டுருவோம்மா. என் பொஞ்சாதி மேல சத்தியம்மா. அம்மா, அவசரமா பணம் தேவைமா, கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா. அலமேலே கூட அலமேலே எங்க போயிட போறான் அமுருக்க? அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டா வீட்டை எழுதி வாங்கிடலாம். ஐயா, வீடு என்னையா? என் பொஞ்சாதிக்காக என் உசிரியே தரையா? ஒன்னத்துக்கு உபயோகம் இல்லாத உன் உசிர வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண? இங்க நின்னே வியாக்கியானம் பேசுறத விட்டுட்டு உன் பொண்டாட்டிய போய் முதல்ல காப்பாத்து. செத்துக்கிட்டு போயிட போறா. அவ செத்துட்டா வேலைக்கு வேற புதுசா ஒரு ஆள் தேடணும். கேக்குறதுக்கு யாரும் இல்லனா இந்த ஊர் உலகம் எப்படியெல்லாம் நடத்தணும் இப்பதான் புரியுது. வள்ளியம்ம, என்ன மன்னிச்சிருமா? உனக்கு தெரியாம உன் சம்மதம் இல்லாம நம்ம காளையன நான் தாரவாத்து கொடுக்க போறேன். இத உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு வேற வழி இல்லம்மா. அம்மா, நாங்க பஞ்சாயத்து போர்ட்ல இருந்து வந்திருக்கோம். இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை பேருமா? இந்த வீட்லயே நானே, என் புருஷன், என் முத பிள்ளை காளையன், என் ரெண்டாவது பிள்ளை கருப்பன், அப்புறம் செல்வி, சுந்தரி, அடுத்து அவங்க பிள்ளைங்க மீனாட்சி, ராமு, மொத்தம் எத்தனை பேரையா வருது? அப்புறம் கோகிலா அவ பிள்ளைவா வந்து ஆண்டால அழகி. அம்மா, நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கீங்க, மத்த பேர்லாம் எங்கம்மா இருக்காங்க? எல்லாரும் இப்பதான் தொழுவத்துல கட்டிப்பட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். என்ன, தொழுவத்துல கட்டி போட்டு சாப்பாடு கொடுத்தீங்களா? அம்மா, இப்ப நீங்க யார் சொன்னீங்க? இதெல்லாம் ஆடு மாடுங்களா? ஐயா தம்பி, என்னையா என் பிள்ளைவள ஆடு மாடுன்னு சொல்லாதயா. என் மாமா இல்லாத குறைய என் பிள்ளைங்க தான் ஏன் தீர்த்து வைக்கிடுவே? அம்மா, ஆடு மாடு பேர் எல்லாம் ரேஷன் கார்டுல எழுத முடியாதுமா? எப்பா, அதுவும் என் பிள்ளைவ தானே, எழுதுப்பா. அம்மா, என்னம்மா நீங்க மனுஷாலுக்கு மட்டும்தான் ரேஷன் அட்டை? ஐயா, அதுவும் ஒரு உயிர் தானையா. என் வீட்டுல மனுஷாலு ஆடு மாடுன்னு பிரிச்சுலாம் பார்க்க மாட்டோம். எங்களை போலதான் அதுவும் இந்த வீட்டுல ஒரு ஆளு.